பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சென்னை பட்டணம் இந்த மழை வெள்ளத்தினால மிகவும் அதிகமாய் பாதிக்கப்பட்டு மக்கள் சிரமம் அனுபவித்துக் கொண்டிருப்பது நமக்கு தெரியும். அது நிமித்தமாக இந்த வாரத்தில் நடக்க இருந்த இந்த கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாட்டை நம் ஜனவரியில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சபை தலைவர்கள் ஒன்றாக ஒருமனதாக தீர்மானம் எடுத்து அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சமயத்துல நாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான் முக்கியம். சென்னை பட்டணம் என்றுமில்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து இருக்கிறது. மக்கள் இன்னும் சிரமத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த சமயத்துல சபை நாம் தேவை உள்ள மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களை தேடி சென்று உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு திருச்சபையும் அருகில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். நாங்களும் இயேசுடைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இந்த தருணத்தில் நாம் மக்களுக்கு உதவி செய்வதை எதிர்பார்க்கிறார். ஆகவே அதில் கவனம் செலுத்துவோம். சென்னை பட்டணம் ஏன் இந்த அளவுக்கு தொடர்ச்சியாய் பாதிக்கப்படுகிறது? நாலு மாவட்டத்தை சேர்ந்த மோகன்சி லாசரஸ் அவர்கள் டிசம்பர் 2 ஒருங்கிணைப்பு மாநாடு, கிறிஸ்தவர்கள் ஒருங்கிணைப்பு மாநாடு ஒன்று ஏற்படுத்தியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த மழை வெள்ளத்தால் புயல் மிக்ஜாம் புயலால் டிசம்பர் 9 மாற்றி வச்சார். இப்போ அந்த தேதியும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ரத்து செய்யப்பட்டு ஜனவரியில் 2024 ஜனவரியில் எந்த தேதின்னு தெரியல, அதை சொல்லுவார் சொல்லியிருக்காரு. இப்போ இதில் வந்து ரெண்டு பகுதியை நம்ம பார்ப்போம். அடுத்ததாக ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த புயல் யா வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம கொஞ்சம் விடையை பார்ப்போம். இப்போ தேதி மாற்றம் சொல்லியிருக்காரு. இவர்கள் தனித்தனியாக இருந்து 4 ஒருத்தர் சென்னையில், 4 மோகன்சி லாசர் சென்னையில், பாலதிநகரன் கிண்டியில், என்ஐலேஜ் மோகன், இந்த மாதிரி இவங்க தனித்தனியாக இருந்து பல நன்மைகளை செய்தாங்க மக்களுக்கு. வீடு இல்லாதவங்க வீடு கட்டி கொடுத்தாங்க, கல்விக்கூடங்களை அமைச்சு ஏழைகளுக்கு இலவச கல்வி கொடுத்தாங்க, மருத்துவமனைகள் ஏற்படுத்தினாங்க, விழிப்புணர்வு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ ஒன்றா கூடி இன்னும் நல்ல முடிவை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுவரைக்குமே ஒன்றும் செய்யாத ஒன்றா கூடி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இதுவரைக்குமே மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி, பைபிள்லேருந்து ஒரு நல்ல விஷயத்த, இந்த வேதத்திலேருந்து மனிதனுக்கு தேவையான விஷயத்த ஒன்றுமே சொல்லது கிடையாது. தனித்தனியாக இருந்தோம். இப்போ எல்லாம் ஒன்று கூடி ஒரே மேடையில் நின்று என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. மனிதனுடைய வளமான வாழ்க்கைக்கு எதிராக வழி சொல்ல போகிறாங்களா தெரியல. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு, சென்னைக்கு இந்த மாதிரி அழிவுகள் ஏதாவது வருதுன்னு தெரியல. 2015 பெருவெள்ளம் வந்தது, கரண்டெல்லாம் கட் ஆகிடுச்சு, 10 கரண்டே கிடையாது. நம்மளாம் கஷ்டப்பட்டோம். அதாவது 2015 தாண்டி தான் வந்திருக்கேன். அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். தண்ணி இல்லாத கஷ்டப்பட்டோம். டேங்கில் ஏற்றுறதுக்கு ஏற்றி ஹவுஸ் ஓனர் ஏற்ற நாங்களும் ஏற்றுல, மறுநாள் கரண்ட் ஆஃபு, கண்டினியூவாக கரண்ட் ஆஃபு, தண்ணி இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை, குளிக்கவும் தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த 2023 நான் 2 மோட்டர் போடுவேன், காலையில் சாயந்தரம் போட்டு ஃபுல் பண்ணி வச்சிடும். அதனால் 2 என்ன எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சென்னையில் கரண்ட் ஆஃப் ஆனால் தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது, வீட்டு உபயோகத்துக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கற்க வேண்டும். அதுக்கு தான் இங்கே இந்த புயல் வெள்ளம் நில அதிர்வு எல்லாம் வருது. இந்த இந்த அழிவுகளிலிருந்து, இந்த பாதிப்புகளிலிருந்து நம்ம பாடம் கற்கணும். ஏன் இப்போ மோர்சிலாசஸ் ஏன் வருதுன்னு தெரியல. சென்னைக்கு ஒரு பெரிய கண்டுபிடிச்சி புதுசாக சொல்ல போகிறாரு, ஏன் வருதுன்னு தெரியல உங்களுக்கு. இந்த இப்போவும் தெரியாது, எப்பவும் தெரியாது. ஏன்னா பைபிளை நீங்கள் ஒரு பகுத்தறிவோடு அது பார்த்தது கிடையாது. பகுத்தறிவு பார்வையோடு, பகுத்தறிவு சிந்தனையோடு இந்த பைபிளை கிறிஸ்தவர்கள் பார்த்தது கிடையாது. அதனால் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பைபிளை திருப்பி 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 படிக்கிறது, பைபிளை ஸ்டடி பண்ணுறாரா, பைபிள் ஸ்டடி டிபிஏ வெத வசக்காரங்க புதன்கிழமையில பைபிள் ஸ்டடி வைப்பாங்க. அது என்னத்தை தான் சொல்கிறாங்க தெரியாது. ஆனால் இது அந்த அந்த சபைக்கு போகிறவங்க, அவங்க பிரசத்தை கேட்குறவங்க, காலாகாலம் மற்ற பைபிள் படிக்காதவங்க எல்லோரும் என்ன கஷ்டம் பண்ணுறாங்களோ, பைபிள் படிக்காதவங்க என்ன பிரச்சனையை இந்த சமுதாயத்தை சந்திக்கிறாங்களோ, பைபிள் படிக்காதவங்க என்ன குடும்பத்தில் சண்டை இருக்கோ அதே சண்டை இவங்களும் போட்டுருப்பாங்க. ஒரு வளமான வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு வாழ்க்கையை வாழ முடியல இந்த கிறிஸ்தவர்கள். ஏன்னா பைபிளில் இருக்கிறது புரியல. பைபிளை ஸ்டடி பண்ணுறாங்களோ, பைபிள் ஸ்டடி, பைபிளை சொல்லி தெரியுமா, உன்ன ஸ்டடி பண்ண
உன் வாழ்க்கையை ஸ்டடி பண்ணு, பைபிள் உன்னுடைய வாழ்க்கையை படி, உன்னுடைய வாழ்க்கையை படித்து நல்ல வளமான வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து பைபிள். இப்போ இந்த பெரிய வெள்ளம் வருது, ரோடெல்லாம் வந்து அப்போல்லாம் சாதாரணமாக இருந்தது, சமம் வீடு ரோடு சமமாக இருந்தது. இப்போ ரோடு நல்லா மேடு ஏற்றிட்டு மேடு ஏற்றுனால வீடெல்லாம் பள்ளமாக போச்சு. ஒரு சின்ன மழைக்கு கூட தண்ணி உள்ளே வருது, கொஞ்சம் அதிகமாக பேஞ்சுன்னு அவ்வளோ மொத்தம் காலி. இப்போ இந்த மிக்ஜாம் புயலால் எத்தனையோ பஸ்ஸு காரு மிருகங்கள் மாடு ஆடு நாய்கள் பூனைகள் எல்லாம் மாண்டு போச்சு. இதுலேருந்து நம்ம வாழ்க்கையை கற்கணும். சுனாமி வந்து 2004 சுனாமி வந்ததுன்னா அதுலேருந்து பாடங்களை கற்கணும், வாழ்க்கை பாடம். இது என்ன சொல்லுது நமக்கு? ஒரு பாதுகாப்பான ஒரு மேடான உயர்ந்த மேடான தண்ணி வராத ஒரு வீட்டை கட்டிக்கோ, வீடு ஏற்றி. அதுதான் இந்த பாடங்கள் இதெல்லாம் சொல்லுது. புயல் புயல் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது, நல்ல உச்சகட்ட வெயில் வறட்சி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இதுலேருந்து நம்ம பாடங்களை கற்கணும். இதுலேருந்து எப்படி நம்ம காத்துக்கிறது? இந்த புயல் வெள்ளத்திலேருந்து எப்படி நம்மளை காத்துக்கிறது? இந்த வறட்சி வெயிலிருந்து எப்படி நம்மளை காத்துக்கிறது? தண்ணி இல்லாத சமயத்தில் எப்படி நம்ம, கரண்ட் இல்லாத சமயத்தில் நம்ம எப்படி காத்துக்கிறது? கரண்ட்ல மின்வெட்டர் போட்டுக்கோ, இன்வெட்டர் போட்டுக்காத. இந்த பைபிள் எல்லா காணிக்கும் யாங்கிட்ட கொடுங்க, நான் ஒரு பெரிய கட்டணத்தை கட்டி அதில் இன்வெட்டர் போடுறேன், அதுலேருந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து உட்காந்து சுகமாக தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா பைபிள். நத்திங் நத்திங், வீட்டு வீட்டு மின்வெட்டர் போட்டுக்கோ, வீட்டை நல்ல மேடு ஏற்றி கட்டி பாதுகாப்பான வீடு, மழைக்கு குளிர்க்கும் வெயிலுக்கு பாதுகாப்பான வீடு கட்டிக்கோ, போய் நல்லா உழைச்சிட்டு வா, நல்லா உடம்பு வலிக்க ஓழி, வந்து வீட்டில் நல்லா ஏசி போட்டு நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு, மண்ணால் நல்லா ஓடி ஓழி. இதை தான் சொல்லுது. இது இது இந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்கணும். அது ஒரு வாழ்வியல் புத்தகம், பைபிள் ஒரு வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம். உன் வாழ்க்கை படி அப்படின்னு சொல்லுது பைபிள். நம்ம ஒவ்வொன்றையும் படித்து 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 படித்து, இது இந்த கஷ்டமாக வருது, இந்த இந்த பிரச்சனையாக வருது, இந்த பண கஷ்டமாக வருது, இந்த மன கஷ்டமாக வருது, யா உறவுகளுக்கு பிரச்சனை, அனந்தமிகளுக்கு குறித்து பெற்றோர்களுக்கு பிரச்சனை, கணவனைக்கு பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, ஏன் வருதுன்னு ஆராயணம். எல்லாத்துக்கும் தேவை பணம், பணத்தை சம்பாதி. இந்த பைபிள் பைபிள் சொல்ல பணத்தை சம்பாதி. என்ன என்ன தூக்கி ஓடிக்கிற நீ, கோயில் கோயிலாக தூக்கி ஓடுற, கோயில் கோயிலாக தூக்கி போய் தலைமையில வச்சுக்கிற, தோல் மேலே தூக்குற, சைடில் மாட்டி விட்டுக்கிற பைபிளை பையில வச்சு, உன் வாழ்க்கைப்படி உனக்காக உழை அப்படின்னு சொல்லுது பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.